திருச்சியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சாந்தி 11 சுகப்பிரசவங்கள் மூலம் 12 குழந்தைகளை பெற்றெடுத்தார். உடல் உழைப்புதான் சுகப்பிரசவத்துக்கு காரணம் என்கிறார் அவர். இது எப்போதோ நடக்கும் அதிசயம். உண்மையில் சுகப்பிரசவங்கள் குறைந்து சிசேரியன் டெலிவரிகள் தான் அதிக அளவில் நடக்கிறது. இதை கருத்தில் கொண்டு சென்னை கஸ்தூரிபாய் காந்தி மகப்பேறு மருத்துவமனையில் தமிழகத்தில் முதல் முறையாக கர்ப்பிணிகளுக்கு யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது. இப்போ இருக்கவங்கெல்லாம் எல்லாமே சிசேரியன் வலியே வராமல் சிசேரியன் வந்து ஈஸியாக எடுத்துடுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது அப்படி இல்லாமல் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது மூலம் நார்மல் டெலிவரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப க்ளீனாக இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு ரொம்ப நல்லா எல்லோரும் பார்க்குறாங்க, லைக் சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் யோகாஸ்னால மலச்சிக்கல் வராமல் கை கால்லாம் வலி வராமல் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாப்பா இங்கே தான் நான் ரெகுலர் செக்கப்புக்கு வந்துட்டு இருந்தேன். வலி வர்றது வரலன்றதுனால சிசேரியன் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் பாப்பாவுக்கு நான் நார்மல் டெலிவரி ஆகணுன்றதுக்கோசரம் இப்போ காலையிலேருந்தே யோகா சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா யோகாவுமே எனக்கு நல்லா புரிஞ்சுது. நார்மல் ஆகணும், ரெண்டாவது பாப்பா நார்மல் ஆகிறதுக்கு தான் இது நான் ட்ரை பண்ணுறேன். நான் இங்கே 3 times செக்கப்புக்கு வந்திருக்கேன், ரெகுலராக வரேன். இந்த யோகாவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது வந்து முதுகு தண்டு வடம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ்லாம் கம்மியாயிடுச்சு கர்ப்பிணி பெண்களுக்கு. நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க, மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க்காக இருக்குது. டெஸ்க் ஜாப் தான் நிறையா இருக்குது. ஓடி ஆடி வேலை செய்கிறது அதெல்லாம் எல்லாமே இல்லாமல் போச்சு. வீட்டிலேயே உட்காந்து டிவி சீரியல் பார்க்குறது இல்லைன்னா அவங்க வந்து வீட்டு வேலைங்க தான். வெளியே போகிறதுன்றது ரொம்ப குறைவாயிடுச்சு. அதனால் வந்து ஒரு எக்ஸசைஸ்ன்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பாக செய்யக்கூடிய எக்ஸசைஸு அதை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்காக ஒரு யோகா மாஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி சிம்பிளான எக்ஸசைஸு குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், தாய்க்கும் பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு ஏற்படக்கூடிய அளவில் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸை வந்து நாங்களே டெவலப் பண்ணி அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அந்த எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக சார்ட்ஸ் போட்டுட்டு அது ஒரு யோகா மையம் மாதிரி ஒரு அமைதியாக பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு நிதானமாக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கக்கூடிய அளவு வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். எக்ஸசைஸ் கான்செப்ட் எதனாலனா பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன எக்ஸசைஸ் செய்யணுன்றதே தெரியல. போமா வாக்கிங் போன்னு சொல்கிறோம், அதுக்கு மேலே எங்களுக்கு சொல்லித்தர தெரியல. அவங்களுக்கு ஒரு வாட்டி நாங்கள் வந்து இந்த மாதிரி 4-5 எக்ஸசைஸ் சிம்பிளாக கை தூக்கி பண்ணுற எக்ஸசைஸு, ப்ரீதிங் எக்ஸசைஸு, அதே மாதிரி வந்து லெக் மூவ்மெண்ட்டு, பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க காலெல்லாம் நல்லா அசைச்சு உடற்பயிற்சி செய்யணும் சொல்லி கொடுத்துருந்தோம். அவங்க வீட்டிலேயே செஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் கிளினிக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக சுகப்பிரசவத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். குழந்தை பேரில்லாத ஏழை தம்பதியருக்காக கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் சிகிச்சை முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஃபெர்டிலிட்டி ரிசர்ச் சென்டர் என்று சொல்லக்கூடிய குழந்தையில்லா தம்பதியருக்கு வந்து குழந்தையை எப்படியாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இது வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் KGHல வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளை பார்க்கக்கூடிய ஓபி இருக்குது. நாங்கள் வந்து அந்த கருமுட்டை வளரக்கூடிய மாத்திரைகள்லாம் கொடுத்துட்ருக்கோம். லாப்ரோஸ்கோபி என்று சொல்லக்கூடிய நுண்துளை அறுவை சிகிச்சை அதுவும் நாங்கள் பண்ணி டியூப்ஸ் எல்லாம் நல்லா நார்மலாக இருக்கா, பிளாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய இருந்தால் கூட IUA என்று சொல்லக்கூடியது வந்து ஆணோட விந்தணுக்களை வந்து நல்ல முறையில் கான்சன்ட்ரேட் பண்ணி மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி அதை வந்து பெண்ணோட கருப்பைக்குள்ளே வந்து ஏற்றுறோம். அதுதான் இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வெளியில் வந்து பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிட்ட ஆகும். இங்கே வந்து எந்தவித ஒரு பைசா கூட செலவில்லாமல் ஏழை மக்களுக்காக வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக அரசோட உதவியோடு நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து IVF என்று சொல்லக்கூடிய இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதில் வந்து நம்ம கருவை வந்து வெளியில் உருவாக்கி பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தக்கூடிய ப்ரொசீஜர் அது. அது வந்து ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து ஒரு 2 lakhs கிட்ட ஆகும். அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அரசாங்கத்தோட உதவியோடு அவங்க வந்து கூடிய சீக்கிரம் இதுக்காக உள்ள ஃபண்ட்ஸ் சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.